ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்ணின் மனம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு கோழி கறி குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் சோம்பு, பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இது கூட 2 நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதையும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் தேங்காய், மிளகு, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். மூணு விசில் வந்துடுச்சு, குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை அப்படியே போட்டுக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டதுனால ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கோழி கறி குருமா ரெடி ஆகிடுச்சு. இதை இட்லி, ஆப்பம், தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நன்றி.